லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி லெமன் ரைஸ் தை சாதம் கத்திரிக்காய் கூட்டு. வணக்கம், அம்மாவின் தந்தை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கு. இன்றைக்கி மதிய லஞ்ச் தான் பார்க்க போகிறோம். தை சாதம் லெமன் ரைஸு கத்திரிக்காய் கூட்டு நல்லாயிருக்கும். லெமன் ரைஸ்க்கு நான் ஒரு முறை பாண்டிச்சேரி போயிருந்தேங்க. அங்கே ஆரோவியில் வந்து லெமன் ரைஸும் இந்த கத்திரிக்காய் கூட்டும் கொடுத்துருந்தாங்க. அது வரைக்கும் எனக்கு இந்த இதுக்கு சரியான காம்பினேஷன் அதுன்னு நான் நினச்சதே இல்லை. அவ்வளோ அருமையாக இருந்தது. வாங்க அப்படி பண்ணலாம். கத்திரிக்காய் நறுக்கிருக்கேங்க, பச்சை கத்திரிக்காய் தான் நறுக்கிருக்கேன். கத்திரிக்காயை சேர்த்துருவோம். முதல்ல இதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் லெமன் குழம்பு வச்சுக்கலாம். இந்த பக்கம் புளித்தண்ணி, குழம்பு மிளகாய் தூள், உப்பு சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இந்த பக்கம் வெங்காயம், தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு குக்கரில் ஒரு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வேக விடுவோம். இந்த பக்கம் லெமன் ரைஸு தாளிச்சிடலாங்க. ஒரு கடாயை வச்சுருக்கேன், கொஞ்சம் கூட எண்ணெய் விட்டுக்கோங்க. இது காயட்டும், நம்ம கடுகு தாளிச்சிடலாம். இந்த பக்கம் எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. கடுகு 2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், இந்த பக்கம் முந்திரி பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை. இந்த பக்கம் லெமன் குழம்புக்கு லெமன் ஒரு 3 லெமன் புழிஞ்சிட்ருக்கேங்க. ஒரு அழாக்குக்கு 3 லெமன். நீங்கள் புளிப்பு ஜாஸ்தியாக வேணும்னா கூட பிசைஞ்சுக்கோங்க. இதுலேயே புளிப்பு இருக்கும். இதில் பெருங்காயம், கொஞ்சம் உப்பு. இது நல்லா வதங்கி வரட்டும். பெருங்காயம் இதுலேயே சேர்த்துட்டேன் நான். கலர் மாறி வந்தோன்னா நம்ம குழம்பை சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் தயிர் சாதத்துக்கு வேக வச்சுட்டேங்க. இப்போ கடலைப்பருப்பு, முந்திரி கலர் சேஞ்ச் ஆகுதுங்க பாருங்கள். கடலைப்பருப்பெல்லாம் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஊற வச்சு தான் சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம இதில் கரைச்சி வச்ச உப்பு, பெருங்காயம், லெமன், மஞ்சத்தூள் இதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டெப்பில் சேர்த்துக்கோங்க. இது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி செய்வாங்க. சில பேர் அப்படியே பச்சையாகவே ஊற்றிடுவாங்க, லெமன் ஜூஸை கொதிக்க விட மாட்டாங்க. நாங்கள் கொதிப்போங்க. இது எங்கள் அம்மா ஸ்டைலில் அப்படியே இது கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு நம்ம கலரி கொடுத்துட்ருக்கலாம். அந்த பக்கம் கத்திரிக்காய்க்கும் விசில் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாதம் வடிச்சிட்டு அதில் நெய் 1 ஸ்பூன் விட்டுருக்கேன். உப்பு ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். அது சாதம் ஆறின பிறகு நம்ம குழம்ப இதில் சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கமும் கத்திரிக்காய் 3 விசில் வந்துச்சுங்க. கத்திரிக்காய் கொஞ்சம் கொழைய இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு விசில் வந்தோன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுத்து. சாதமும் நமக்கு ரெடி ஆகிடுத்துங்க. ஆரம்பித்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து கலந்து கொடுப்போம். சூடோடு நீங்கள் கிளறினீங்கன்னு வச்சுக்கோங்க, குழம்பு அத்தனையுமே இது வந்து அப்சர்வ் பண்ணிக்கோ, எடுத்துரும். குழம்பு வந்து இல்லாத மாதிரி வரட்டு வரட்டுன்னு இருக்கும் குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போது. ரெண்டாவது, நீங்கள் இதில் வந்து வெதை வெதையாக வடிக்காதீங்க, அதுக்கும் அடுத்த ஸ்டேஜ் வடிங்க. வெதை வெதையாக இருந்தால் குழந்தைங்களுக்கு விற்கும். இது ஊற ஊற தான், எப்படி நமக்கு புளி சாதம் ஊற ஊற டேஸ்ட்டு கொடுக்குமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு லெமன் ரைஸும் ஊற ஊற உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும்.
நல்லா உங்களுக்கு கலரிட்டு காமிக்கிறேன். இப்போது லெமன் சாதம் கலரையாச்சு. புட்டுக்கு எண்ணெய் லைட்டாக ஊற்றிருக்கோம். இதோட கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை கடுகு வெடிச்சோன்னா நம்ம கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் குறைவாக தானே இருக்கணும், நல்லாயிருக்கும். இப்போ கடுகு வெடிச்சிருச்சு, நம்ம கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். மாங்காய் போட்டோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதை நல்லா கொஞ்சம் ஓரளவு கூட்டு சுருங்கி வரட்டும். இப்போது லெமன் ரைஸுக்கு ஃபைனல் டச்சுங்க பாருங்கள், கொஞ்சோண்டு லெமனை கட் பண்ணி அதில் பிழிஞ்சு விடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சில பேர் வந்து எதையுமே கொதிக்காமல் பச்சையாக அதை வந்து கலந்துருவாங்க. நம்ம வந்து கொதிக்கவும் வச்சுருக்கோம், இதுலேயும் லைட்டாக பிழிஞ்சு விடுறோம். நல்லாயிருக்கும் புளிப்புத்தன்மையோடு. நம்ம கலந்து கொடுத்துடலாம். இந்த பக்கம் கத்திரிக்காய் கூட்டும் ரெடி ஆகிருக்கு, அதையும் நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. லெமன் ரைஸ், தயிர் சாதம், கத்திரிக்காய் கூட்டு ரெடி ஆகிடுதுங்க. காலையிலக்கு தோசையும் தேங்காய் சட்னியும், அதுக்கப்புறம் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டையும் மோதகமும் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.